ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்யாஸ் கார்டன். இப்போ பாருங்க, பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் இல்லையா, இப்போ பிப்ரவரி தேர்ட், சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, எங்களுக்கு வந்து பூக்கள்லாம் வந்துட்டு வந்து மொக்கெல்லாம் வந்துட்டு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி பாருங்க, இது வந்து பெரிய பிரான்ச்சஸும் இந்த மாதிரி வளருது. இப்போ சைடு பிரான்ச்சஸ்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இப்போ இது நீங்கள் கேட்கலாம், இதில் ஓட்டையாக இருக்குது அப்படின்ட்டு. இதெல்லாம் பூச்சி கடிச்சது தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒட்டடை பிடிச்ச மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் பூச்சி கடிச்சது தான் தெரியுதா, இந்த லீஃப்லேயே தெரியுங்க, ஒட்டடை மாதிரி இருக்கு. இன்னொன்று காமிக்கிறேன் பாருங்க, தெரியுதா, ஒட்டடை பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பிடிக்க ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் இப்படி எடுத்து விட்டுணும் நம்ம, சரிங்களா? இப்போ மெயினாக நான் என்ன சொல்ல வந்தேங்கிறத பார்க்கல, அதுக்குள்ளே இந்த பூச்சிக்கு போயிட்டோம். ஓகே, இங்கே பாருங்க, இந்த பூச்சி வரும்போது தான் இந்த மொக்கவே கடிச்சு வச்சிருது பாருங்க, தெரியுதுங்களா? பூ வந்துட்டு இங்கே பாருங்க, டேமேஜ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. நல்ல வளர்ந்த மொக்கு வந்து இப்படி இருக்கும், சூப்பராக பெருசாக இருக்கும். பூச்சி வந்து இந்த மாதிரி ஒட்டடை பிடிச்சி இங்கே வந்து புழு மாதிரி வருங்க. பின்னாடி புழு காணும், பட் இங்கெல்லாம் பார்த்தா தெரியுதா, ஒட்டடை மாதிரி. ஸோ அதில் வந்து புழுக்கள் இருக்கும், அந்த புழு தான் வந்து இந்த மாதிரி மொக்கெல்லாம் வந்துட்டு கடிச்சு வச்சிரும். இங்கே பாருங்கள், இது வந்து மொக்கு வரவே இல்லை, அதுக்குள்ளே பாருங்கள் கடித்ததுனால மொக்கே வாடி போச்சு இல்லை, தெரியுதா? தொட்டன கையோடு வந்துருச்சு பாருங்கள் சரி. இந்த மாதிரி மொக்கு இருந்ததுன்னா நல்ல தரமான மொக்காக வரும், ஓகேங்களா? பாருங்கள், இதெல்லாம் வந்து நல்ல பூக்கள் வருமா அப்படின்னா கண்டிப்பாக வராது பாருங்கள். இதிலெல்லாம் வரும், சூப்பராக வரும். இது வந்துட்டு இப்போவே கடிச்சு மேலால் தெரியுது இல்லை உங்களுக்கு, ஒரு எல்லோயிஷாக தெரியுதா? இதெல்லாம் பாருங்கள், ஆல்மோஸ்ட் கடிச்சா ஒன்றுமே இல்லை. இந்த பக்கம், இந்த பக்கம்லாம். அதனால் இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்கள், இங்கே பார்த்தா தெரியும், தெரியுதுங்களா? ஸோ இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே மொக்கு எடுக்க தான் ஆரம்பிச்சிருக்கு, இங்கே துளிர் வருது. இருந்தாலும் இந்த துளிர் வந்துட்டு இங்கே பாருங்கள், குட்டி குட்டியாக ஜூம் பண்ணி காமிக்கிறேன். தெரியுதா, அது கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி இருக்கா? என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த காம்பு இருக்கு இல்லைங்களா, இந்த காம்பை வந்துட்டு அப்படியே கட் பண்ணியிருக்கு அவ்வளோதான். இந்த காம்பு வந்து ஜூம் அவுட் பண்ணுறேன், கட் பண்ணிடுவேன், சரிங்களா? இது இதுக்குள்ளேயே போடக்கூடாது. இதை வந்து பாருங்கள், இங்கேயும் பாருங்கள், இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா எந்த அளவுக்கு இந்த பூச்சி தாக்குதல் இருக்குதுன்னு பாருங்கள். அந்த அளவுக்கு ஜஸ்ட் இப்படி அந்த காம்பை வந்துட்டு கட் பண்ணி விட்டுருவோம். கட் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த பஞ்சகாவியா அந்த மாதிரி பூச்சி விரட்டியில் வெறும் மஞ்சள் தண்ணிங்க, நம்ம இப்படியே விட்டாலும் ஒன்றும் ஆகாது. இந்த பூச்சி வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னு சில பேருக்கு ஒரு பூச்சியை பார்த்தாவே பயந்துக்குவாங்க இல்லையா. அப்படி இருக்கிறவங்க ஜஸ்ட் மஞ்சள் தண்ணி நல்லா டைல்யூட் பண்ணி அதை வந்து தெளிச்சு விட்டாவே போதும், வேறு எதுவுமே இந்த அவசியம் இல்லை. இதெல்லாம் வந்துட்டு வருடாந்திர, அதாவது என்ன, சீஸ்னல் பிளான்ட்டு இல்லையா. ஸோ அதனால் நம்ம அந்த செடியை காப்பாற்றிட்டு வந்தால் போதும், அவ்வளோதான். அப்புறம் இன்னொன்று வந்து என்ன விஷயம் பார்க்கணும், இதை வந்து என்ன பண்ணால் கண்டிப்பாக தூரத்தை போடணும், நம்ம கம்போஸ்டில் போடக்கூடாது, ஓகேங்களா? அப்புறம் இன்றைக்கி ஹெட்டிங் என்ன கொடுத்துருக்கோம், மல்லிகை பூவை எப்படி பறிப்போம். இது என்ன, ஏழு கடல் ஏழு மலை தாண்டி
இது வந்து சூத்திரம் இருக்கா இது படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நீங்கள். அது ஒரு காமெடியான ஒரு விஷயந்தான். பட் அதில் வந்து ஒரே ஒரு டெக்னிக் இருக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பூத்து முடிச்சாச்சு இல்லையா. இதை நான் இப்படியே விட்டேன்னா என்ன ஆகும்னா, இந்த சத்துக்கள்லாம் வந்து இந்த காம்புக்கும் வரும் சரிங்களா. காம்புக்கும் வந்து இதில் வேற என்ன, இது காயற வரைக்கும் இது சத்து எடுத்துக்கிட்டே இருக்கும், கீழே அது வரைக்கும் எந்த துளிரும் வராது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பூத்து முடிச்சது இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இப்படி கட் பண்ணி போட்டுருவோம். பூத்து முடிச்சதெல்லாம் கட் பண்ணி போட்டுருவோம். அது வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து எடுத்துகிட்ருக்க முடியுமா, டெய்லி நம்ம ரொட்டீன் ஓடிட்டுருக்கிற இந்த இதில் வந்துட்டு இப்படி வந்து எடுத்துகிட்ருக்க முடியுமா, முடியாது இல்லையா. ஸோ அதனால தான் மல்லிகை பூவை பறிப்பது எப்படி அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் வந்து மூணு பூக்கள் இந்த இதில் ஓகேங்களா. இப்போ 1, 2 வந்து முடிஞ்சது. இப்போ வேறு ஏதாவது இதில் மொக்கு இருக்கா, இல்லை. ஸோ இந்த பூவை நான் வந்து இந்த பூ மட்டும் பறிக்காமல் இந்த கீழே இருக்கிற இந்த காம்பு இருக்குது பாருங்கள், இந்த காம்போடு பறிச்சிருக்கேன். பறிச்சிட்டோம்னா அது ஒரு ப்ரூனிங் பண்ண மாதிரி தானே. ஸோ இந்த ரெண்டு இதில் வந்துட்டு கிளை எடுத்து பூக்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா. பாருங்க இங்கேயும் இருக்குது, காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே இந்த பூவை வந்து இந்த பூ மட்டும்தான் நான் எடுக்க முடியும், ஏன்னா கூடவே மொக்கு இருக்கு, மொக்கு இருக்கு. ஸோ இதை வந்து நான் அப்படியே எடுக்கக்கூடாது பாருங்கள். ஜஸ்ட் இந்த பூக்கு கீழே இருக்கிற அந்த காம்பு கீழே வந்துருச்சு, இந்த பூக்கு கீழே இருக்கிற அந்த காம்போட அந்த பூவை மட்டும் எடுத்தால் போதும் பாருங்கள். இதுலேயும் அப்படி தான், கிட்டத்தட்ட 4 பூக்கள் வந்தது. இதில் வந்து இதில் பூ வருமானா வராது, இது பூச்சி அரித்த மாதிரி இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பூவை இப்படி பூவை மட்டும் எடுத்துகிட்டு இதை இப்படியே விட வேண்டாம், விடாமல் இந்த நம்ம ரோஸ்லாம் வந்து ஒரு 2 இலை தள்ளி கட் பண்ணி எடுப்போம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இதை வந்து கட் பண்ணி எடுத்துடணும் சரிங்களா. பாருங்கள் இந்த மல்லி வந்து என்னென்னா சின்ன வெரைட்டி, அதாவது இங்கே பாருங்கள் இந்த வெரைட்டி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லைங்களா மல்லி. இந்த மல்லி வந்து குட்டி மல்லி தான், பட் இதோட வெரைட்டி பார்த்தீங்கன்னா இப்போ காமிக்கிறேங்க, ரொம்ப சின்னது. பாருங்க இந்த வெரைட்டிக்கும் இந்த வெரைட்டிக்கும் தெரியுதா டிஃப்ரென்ஸு, டேஸ்ட்டாக தெரியுதா. இது கொஞ்சம் பெரு பூன்னு சொல்லுவாங்கள்ல அது பெருசு, அதுலேயே இது வந்து சின்னது சரிங்களா. நிறைய அதில் வந்து இருக்குங்க. மொக்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக தான் இருக்கும், இங்கே பாருங்கள் ஷார்ப்பாக குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஆனால் இது வந்து பாருங்கள் நல்ல செடி, நல்ல பெருசாக அடர்த்தியாக வரும், வந்து நிறைய பூக்கள் எடுக்கும். ஆனால் இது என்னென்னா சின்ன வெரைட்டி, மொக்கே பாருங்கள் குட்டியாக இருக்குல்ல, அதோட மொக்கு காமிக்கிறேங்க. இங்கே பாருங்கள் பெருசோட மொக்கு எவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுதா. வெரைட்டி தாங்க இது, நம்ம பார்த்து செடி வாங்கும்போது இதெல்லாம் வந்து பார்த்து வாங்கிக்கணும். சில பேர் நம்ம செடி வாங்கிட்டு வந்துடுவோம் மல்லிகைன்னு சொல்லிட்டு அவங்க கொடுப்பாங்க, அதை சும்மா வாங்கி நம்மளும் வச்சுருவோம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பூவே பெருசாகவே எடுக்க மாட்டேங்குது, குட்டி குட்டியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம செடி வந்து மொக்கு வந்து பெருசாக இருந்ததுன்னா அந்த பூக்கள் வந்து பாருங்கள் நல்லா பெருசாக வரும், இது வந்து குட்டி வரைக்கும் ஓரளவுக்கு சின்னதாக தான் வரும். இதில் தெரியும் இந்த இது, இது வந்து அந்த பெட்டல்ஸ் வந்து நல்லா அகல அகலமாக இருக்குங்க இல்லையா, இது வந்து ஊசி ஊசியாக இருக்கும் தெரியுதுங்களா. அதுதான் வெரைட்டி தான் பார்த்து நம்ம வாங்கணுங்க. பாருங்கள் இதெல்லாம் பழைய செடின்னு நான் சொன்ன போன வீடியோவில் பார்க்காதவங்க பாருங்கள், லிங்க்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், அது பாருங்கள். அடியிலேருந்தே வந்துட்டு துளுத்து வரும்னு சொன்னேன்ல, இது பாருங்கள் அடியிலேயே மொக்கும் அடுக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள் இங்கே ஒன்று இருக்கா, அப்புறம் இங்கே இருக்கு பாருங்கள், இங்கே தெரியுதா உங்களுக்கு,
இங்க பூ பறிக்கிற பாரு பாருங்க பாரு இங்க கூட ஒன்னா இருக்கு கை உள்ளதான் வச்சிருக்கேன் இங்க பாருங்க பாருங்க இந்த மாதிரி தான் கீழேந்தே வந்து பூக்கள் வர ஆரம்பிச்சிடும் அப்படியே ஃபுல்லாக இப்போ சீசன் இல்லை சீசனில் இன்னும் நல்லா இந்த பூக்கள்லாம் முடிஞ்சோன்னே இன்னொரு கட்டிங் நான் வந்து போட்டு விட்ருவேன் இதுக்கு ப்ரூனிங் பண்ணி விட்ருவேன் அப்புறம் திருப்பி துளிர்க்கும் சரிங்களா இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி எல்லா பூத்து முடித்த ஒரு செடியை பார்க்கலாம் பாருங்கள் இந்த செடி தான் போன தடவை எங்களுக்கு வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பூக்கள் வந்து நான் காமிச்சிருந்தேன் இல்லைங்களா பாருங்கள் அதுதான் அந்த செடி தான் இது இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா கிளையில் இருக்கிற பூக்களுமே பூத்து முடிச்சிருச்சுங்க இது தெரியுதா பாருங்கள் இந்த இது மட்டும்தான் இருக்கும் அந்த காம்பு தான் இங்கே பாருங்கள் இதுதான் வந்து லாஸ்ட்டு பூ இந்த ஒரு பூ தான் லாஸ்ட் பூ மற்றபடி எல்லா பூக்களும் இப்போ பூத்து முடிச்சிருச்சு இப்போ நான் வந்து என்ன பண்ணணும் அதுதான் இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இது விட்டு வச்சுருக்கிறேன் இல்லைன்னா இப்படி பண்ண மாட்டேன் இங்கே பாருங்கள் இதெல்லாம் இருக்குல்ல இது வந்து இந்த மாதிரி காயும் காஞ்சு தன்னால் இப்படி உதிரும் இல்லைங்களா அது வரைக்கும் இதை விடக்கூடாது நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த மதுரை மல்லியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மல்லிப்பூக்கு கீழே இருக்கிற அந்த காம்பு இந்த காம்பு இருக்கு இல்லைங்களா அது கூடவே பறிச்சிருப்பாங்க சரிங்களா அப்படி ஏன் பறிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து இந்த சத்தெல்லாம் இதுக்கு ஆயிரம் வரைக்கும் இந்த சத்து இதுக்கு போகும் இல்லையா அதுக்கு அப்புறம்தான் இது காஞ்சு கீழே விழுந்ததுக்கப்புறம் இங்கேருந்து துளிர்க்கும் புரியுதுங்களா அந்த மாதிரி எங்கேயாவது இருக்கா இல்லை நான் அதை அப்படியே விட்டுட்டேன் அது உங்களுக்கு காமிக்கிறதுக்கு இருங்க பாருங்கள் இதிலெல்லாம் இந்த மாதிரி இருக்குது விட்டுருக்கேன் இல்லையா இங்கே பாருங்கள் இங்கே சரிங்களா இங்கே கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதைய இந்த எஜ்ஜில் இருக்கிற பூவை வந்து கட் பண்ணி எடுத்துடனேயே கீழே பாருங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிட்டா கீழே பாருங்கள் துளிர்த்துருச்சுல அதுதான் இது வந்து இப்படி காஞ்சு தானாக விழுகிற வரைக்கும் விட்டோம்னா அடுத்த துளிர் வர்றது வந்து ரொம்ப லேட் ஆகும் அதனால் என்ன பண்ணோன்னா இந்த பூ வந்து இப்போ பறிக்கிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு இருக்க இலை இருக்குது பாருங்கள் இந்த ரெண்டு இலையோட பிரச்சனை இதில் இது ஒரு பூ தான் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பறிச்சிடலாம் சப்போஸ் இதில் பூவில் இன்னும் இருக்குது அடுத்த மொக்கு இருக்கிறத அந்த இந்த இதில் வந்து கடைசி பூ இருக்கும் இல்லைங்களா ஸோ அதை பறிக்கும்போது இந்த காம்போட இப்படி பறிச்சிட்டோம்னா அடுத்த துளிர் வர்றது வந்து ரொம்ப சீக்கிரம் வந்துடும் அதுதாங்க மல்லிகை எந்த பூவாக இருந்தாலும் அதுதான் அந்த பூக்கள் பறிக்கிற டெக்னிக் இது தான் அதை பறிச்சிட்டோம்னா அடுத்தடுத்த துளிர்கள் வந்து சீக்கிரம் சீக்கிரம் வந்துடும் இப்போ நான் இது இன்னொரு தானே இது வந்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும் திரும்பி உட்காந்து ப்ரூன் பண்ணிகிட்ருக்க முடியுங்களா அது ஒரு வேலை தானே நமக்கு இப்போ பறிக்கும் போதே டக்குன்னு அதில் பறிச்சிட்டோம்னா அடுத்த இதுக்கு இங்கே பூ வந்தது இதுக்கு அடுத்த துளிர் வந்து இதில் வந்து சீக்கிரமாக வந்துடும் அதுதாங்க இந்த டெக்னிக் பூக்கள் பறிப்பது எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா ஈஸி ஆனால் அடுத்த துளிர் வர்றதுக்கான டெக்னிக் இது தான் இது தாங்க இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன் ஓகேங்களா இது ஃபாலோ பண்ணுங்கள் இந்த சீசனுக்கு வந்து நல்ல பூக்கள் எடுக்கலாம் சரிங்களா தேங்க்யூ தாளினைவோம் உலகை காப்போம் நன்றி